தமிழருடைய ஆட்சி தமிழ் மாடல் ஆட்சி என்று சொல்வதற்கோ கூச்சப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். தமிழக முதலமைச்சர் அப்படின்னு தான் சொல்லி போர்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர்னு இல்லை. தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து ஹிந்தியையும் கொண்டு வருங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஜெர்மனி என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது, நம்ம எல்லாம் அதை ஜெர்மனி தான் அழைப்போம், ஆனால் அந்த நாட்டு மக்கள் அதை வந்து டூஸ்லாண்ட் என்று அழைப்பார்கள். நீங்க செஞ்சா சரி, அடுத்தவர்கள் செஞ்சா தப்பா? ஆளுநர் ரவிக்கு ஒரு நியாயம், தமிழக முதல்வருக்கு ஒரு நியாயமா? நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஆர் ராசாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தானே, அதை கூட இவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்வதில் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறார்களே தவிர இவர்கள் ஆளுமையான தலைவர்களாக கிடையாது. ஒரு மாலை அணிவித்து கூட மரியாதை செலுத்தாத ஒரு கேவலமான திராவிட திருட்டு அரசு தான் இந்த அரசு. வணக்கம். முத்து ரமேஷ் நாடார் தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம். 2 நாடுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு பொங்கல் விழாவில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் மன்னன், திராவிட முன்னேற்ற கழக கொள்கை பரப்பு செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்கள் தமிழ்நாடு என்கின்ற பெயரை வைப்பதற்கு மறுத்த பெருந்தலைவர் காமராஜர் அரசியலில் தோல்வியடைந்தது போல, தற்போது தமிழ்நாடு என்று பெயரை உச்சரிக்க மறுப்பவர்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவார்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாதி உண்மையும் பாதி பொய்யும் கலந்த ஒரு கருத்தாகவே இருக்கின்றது. பாதி உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று தான் குறிப்பிட்டு வருகிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் என்று குறிப்பிடுவதை விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் வந்து ஒரு தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்தவரா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவரா என்பது தெரியவில்லை. அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ்நாடு என்றால் அவர்களுக்கு கசக்கின்றது. அதனால்தான் தமிழ்நாடு முதல்வர் என்கின்ற பெயர் பலகையை வைப்பதை கூட தவிர்த்து விட்டு தமிழக முதல்வர் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி சட்டசபையில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தமிழக முதலமைச்சர் அப்படின்னு தான் சொல்லி போர்டு இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர்னு இல்லை. தமிழ்நாடு என்ற பெயரை மறைக்க வேண்டும், தமிழ்நாடுங்கிற பெயரை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதில் ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஆ ராசா அவர்கள் குறிப்பிட்டது போல, தமிழ்நாடு என்ற பெயரை உச்சரிக்க மறுக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி விரைவில் தமிழகத்தை விட்டு அகற்றப்படும் என்பது 100% உண்மை. தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கோ தமிழருடைய ஆட்சி தமிழ் மாடல் ஆட்சி என்று சொல்வதற்கோ கூச்சப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள். இதுதான் வந்து அண்ணன் ராசா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன பொய், அவர் தவறுதலாக சொன்ன விஷயம் என்னன்னா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொன்னது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி என்பது சரியாக 13/4/1954 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக 76 நாட்கள் பட்டினி போராட்டம் இருந்து 13/10/1956 அந்த தேதியில் தமிழ் ஈகி பெருந்தமிழர் சுதந்திர போராட்ட தியாகி விருதுநகர் சங்கரலிங்க நாடார் அவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். தமிழ்நாடு என்று பெயர் வைக்கின்றது மட்டும் அவருடைய கோரிக்கை கிடையாது. அவருடைய கோரிக்கை மொத்தம் 12 கோரிக்கைகள். அதில் 10 கோரிக்கைகள் வந்து மாநில அரசு தொடர்புடையது. அவருடைய கோரிக்கைகளே ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் 2. அதில் 1 தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பது. இன்னொன்று வந்து தமிழக நாட்டில் மும்மொழி கொண்டு வரணும், அதாவது தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து ஹிந்தியையும் கொண்டு வருங்கிறது அவருடைய நிலைப்பாடு. இதை வந்து இவர்கள் ஞாபக மறதி உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. அவர் இறந்து 1956. அதன் பிறகு நடைபெற்ற 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி என்பது, அவருடைய வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதாவது 56 தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உயிர்நீத்தார் சங்கலிங்க நாடார். 56 தேர்தல் நடக்குது. அப்போ தமிழ்நாடுங்கிற பெயரை வைப்பதற்கு மறுத்த பெருந்தலைவர் காமராஜர் 57 தோற்கடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த ஆர் ராசா சொல்வது போல் தமிழ்நாடின் பெயர் வைக்க மறுத்ததுனால காமராஜருடைய அரசியல் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறதை வச்சு பார்த்தா, ஆனால் 57 சங்கரலிங்கனார் இருந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றியை பெருந்தலைவர் காமராஜராவுடைய அந்த வெற்றி அமைந்திருக்கிறது. திமுக 15 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போது தமிழ்நாடுங்கிற பெயருக்கும் தமிழக மக்கள் தமிழ்நாடு என்ற பெயரையை விட பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்மையான தூய்மையான ஆட்சியை ஆதரித்தார்கள் என்பதை நம்ம இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். தமிழ்நாடுங்கிற பெயரை சட்டமன்றத்திலே முதலில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது 24/2/1961 ஆண்டு
பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கின்றார், சி சுப்பிரமணியம் அவர்கள் நிதி மந்திரியாக இருக்கின்றார். சி சுப்பிரமணியன் அவர்கள் இதை ஒரு தீர்மானமாக சட்டசபையிலே கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாரும் இனிமேல் தமிழ்நாடு, தமிழ்நாடு சட்டசபை, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு ராஜ்யம், தமிழ்நாடு என்றுதான் பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றார். அதன் பிறகு நடைபெற்ற அனைத்து அரசு விழாக்கள், அனைத்து அரசு விழாக்கள், அரசு செய்திகள், அரசு தொடர்பு எல்லாமே தமிழ்நாடு என்றுதான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் டெல்லிக்கு மற்ற மாநிலங்களுக்கு வந்து மதராஸ் ஸ்டேட் என்று அவர்கள் ஆங்கில பெயரை வைத்து அதை அழைப்பதற்காக இருக்கிறது. அப்போது வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு மாநிலத்துக்கு இரண்டு பெயரா அப்படி என்று. அப்போ வந்து நிதி மந்திரி என்ன கொடுக்க விளக்கம் கொடுக்கிறார் என்றால், ஜெர்மனி என்கின்ற ஒரு நாடு இருக்கிறது, நம்ம எல்லாம் அதை ஜெர்மனி தான் அழைப்போம், ஆனால் அந்த நாட்டு மக்கள் அதை வந்து டூஸ்லாண்ட் என்று அழைப்பார்கள். டூஸ்லாண்டுங்கிறது தான் ஜெர்மனியுடைய உள்நாட்டில் உள்ள மக்களுடைய பேர், ஆனால் வெளியே அழைக்கிறது ஜெர்மனியும் அழைப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு என்பதை நம் தமிழக மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும், தமிழக சட்டசபை எல்லாமே தமிழ்நாடுன்னு அழைப்போம், வெளியே இருக்கவங்க மதராஸ் ஸ்டேட்னு சொல்லிக்கிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடுன்ற பெயர் 1961 வைக்கப்பட்டு விட்டது. இதை ஆர் ராசா அவர்களுக்கு தெரியுமா தெரியாது என்று தெரியாது. ஆனால் அவர் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மாநகராட்சியை கைப்பற்றிய பிறகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் போட்டு அந்த சிலையை அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களை வைத்து திறக்க வேண்டும் என்று அவர்களை சந்திக்கும் போது, உயிரோடு இருப்பவர்களுடைய சிலையை நான் திறப்பதில்லை அப்படின்னு நேரு சொல்லாலும் கூட, நீங்கள் வந்து கேட்டிருக்கிறதை வந்து என்னுடைய சகா மக்கள் தலைவர், இந்த நாட்டு மக்களுக்காகவே உழைத்து கொடுக்கிறவர், அவருடைய சிலையை நான் திறப்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்லி, சரியாக 9/10/1961 சென்னையில் ஜிம்கானா கிளப்புக்கு முன்னாடி இருக்கிற பெருந்தலைவர் காமராஜர் சிலையை, பெருந்தலைவர் காமராஜர் உயிரோடு இருக்கும்போது, பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும்போது திறந்து வைத்தார். அந்த சிலையை வச்சது திமுக. அதில் மிக தெளிவாக கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் கு காமராஜ் அப்படின்னு சொல்லி அந்த சிலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை வந்து நீங்கள் இன்றைக்கி போய் ஜிம்கானா கிளப்புங்களை இருக்கிற சிலையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த சிலையை வச்சது திமுகவுடைய மாநகராட்சி. அந்த சிலையில் 1961 தமிழ்நாட்டு முதலமைச்சர் காமராஜர் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கல்வெட்டுகள், அன்றைக்கு இது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி கல்வெட்டாக இருக்கட்டும், நிறைய கல்வெட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாட்டு அமைச்சர், தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர், தமிழ்நாட்டு அமைச்சர்கள், இப்படி பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கிறது. இது வந்து நிதர்சனமான உண்மை, நம்ம எப்போ வேணாலும் யார் வேணாலும் பார்த்துக்கலாம், இதில் யாரும் பொய் சொல்ல முடியாது. 1967 பிறகுதான் அண்ணா வந்து தான் இந்த தமிழ்நாடுங்கிற பெயரை கொண்டு வந்த மாதிரியும், இவர்கள் தான் அதற்கு கடுமையாக உழைத்த மாதிரியும், இவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடுங்கிற பெயரே தமிழர்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் ஒரு பொய்யான பிம்பத்தை, கட்டமைப்பை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இதை வந்து தமிழ்நாடு நாடார் சங்கம் வந்து வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாடுங்கின்ற பெயருக்காக உயிரை விட்டவர்கள் நாடார்கள். தமிழ் மொழிக்காக முதன் முதலில் அடி வாங்கி உதய வாங்கி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உயிரை விட்டவர்கள் தாளபுத்து நாடார். தமிழ் ஈழத்தில் ஒரு பிரச்சனை, தமிழ் ஈழத்தில் நம்ம சகோதரர்களாக இருந்துகிட்டு இருக்காங்களே என்போது தனது இன்னுயிரை நீர்த்த முத்துக்குமார் ஒரு நாடார். தமிழ் மொழி, தமிழ்நாடு, தமிழகம், இப்படி தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து தங்களது உயிர்களை தியாகம் செய்து வருபவர்கள் நாடார்கள். சங்கரலிங்கனாரை பற்றி இன்று புதுசாக இவர்கள் பேசுகிறார்கள். சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் தார், உயிர் நித்தார், தமிழ்நாடு பேர் வைக்கணும்னாரு, ஆனால் காமராஜர் ஐயா வைக்கலை, காங்கிரஸ் ஆட்சி வைக்கலை, நாங்கள் தான் வச்சோம் அப்படின்னு. சரி, தமிழ்நாடு என்று உயிர் நித்த சங்கரலிங்க நாடாருக்கு நீங்கள் செய்தது என்ன? அவருடைய நினைவை போற்றுவதற்கு நீங்கள் செய்தது என்ன? ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கிறீர்களா, அல்லது ஒரு முழு உருவச் சிலை வைத்திருக்கிறீர்களா, அல்லது நாங்கள் வந்து திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு தியாகி சங்கரங்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம், அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறீர்களா? சங்கரங்களுடைய பிறந்த நாள் இறந்த நாளுக்கு அரசு சார்பில் நீங்கள் மரியாதை செலுத்தி இருக்கிறீர்களா? இது எதுவுமே நீங்கள் செய்யல. தமிழ்நாடுன்னு பெயர் வர்றதுக்காக உயிர்நீத்த சங்கரங்களுடைய புகழை திருடுவீர்கள். ஆனால் உண்மையாக உயிர் தியாகம் செய்த ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு அவருடைய பிறந்த நாள் இறந்த நினைவு நாளுக்கு ஒரு மாலை அணிவித்து கூட மரியாதை செலுத்தாத ஒரு கேவலமான திராவிட திருட்டு அரசு தான் இந்த அரசு. நீங்க வந்து சங்கரலிங்கனார் பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு எவ்வித அடிப்படை தகுதியும் கிடையாது. எங்களுடைய தமிழ்நாடு நாடகத்துடைய தொடர் கோரிக்கையின் காரணமாக அன்றைய முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் விருதுநகரிலே மணிமண்டபம் கட்டினார்கள். இதை தவிர்த்து சங்கரலிங்கனார் நினைவு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து சங்கரலிங்கனார் பெயரை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்தவித அடிப்படை தகுதியும் கிடையாது. இதுதான் நிலைமை. கன்னியாகுமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோடு இணைவதற்காக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி பல உயிர் தியாகங்களை செய்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் உடல்
உடல் ரீதியாக துன்பப்பட்டு உடைமைகளை இழந்து தங்களுடைய இரத்தத்தை சிந்தி தாய் தமிழகத்தோடு இணைவதற்காக போராடி இன்னைக்கு தாய் தமிழகத்தோடு ஒரு மிகப்பெரிய மாவட்டத்தை இணைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் தலைவராக விளங்கிய மார்சல் நேசமினார் அவர்களுக்கு தலைநகர் சென்னையில் ஒரு சிலை இருக்கின்றதா? ஆனால் தமிழ்நாடு உருவான தினம் என்று 1/11/1956 வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்கள் புதுசாக ஒரு தேதியை உருவாக்கி இந்த தேதி தான் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடி அந்த தமிழ்நாடு என்று உழைத்தவர்களுடைய தலைவர்களுடைய புகழை இரட்டடிப்பு செய்யும் நோக்கத்திலே நீங்கள் பேர் வச்ச நாளை தமிழ்நாடு நாள்னு கொண்டாடுன்னு சொல்லி அரசு வந்து சொல்லுதே, இது எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடுங்கிற பெயரை சூட்டுநல நாள் அப்படின்னு பார்த்தா அப்போ நீங்கள் 24/2/1961 அந்த தேதி தான் கொண்டாடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டீங்க, வெளியும் தமிழ்நாடுன்னு சொல்லணும். அவ்வளோதான். இந்த தாய் தமிழகத்தோடு இணைப்பதற்காக பாடுபட்ட தியாகிகளை நீங்கள் போற்றியிருக்கிறீர்களா? இஞ்சன் நாடார்ன்ற ஒருவர், அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தை சேர்ந்த அடி வாங்கி உதவி தன்னுடைய கை கால்கள் எல்லாம் இழந்தவர். அந்தளவுக்கு படு மோசமான ஒரு கொடுமையான ஒரு சூழலில் நெஞ்சுரத்துடன் போராடி இவர்கள் வெற்றி கண்டார்கள். அந்த போராட்டத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய மார்சல் நேசமினாருக்கு சென்னை மெரினா பீச்சில் நீங்கள் சிலை வைத்திருக்கிறீர்களா, தலைநகரில் வைத்திருக்கிறீர்களா, இல்லை அவர் நினைவு போற்றும் விதத்துக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? ஒன்றுமே இல்லை. அவர் கூட உழைத்த ஆயிரக்கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள். தானிலிங்க நாடா இருக்கிறாரு, நத்தானியல் நாடா இருக்காரு, பொன்னப்ப நாடா இருக்காரு, இப்படி எக்கச்சக்கமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. கேட்டால் நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்களுக்கு தொல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய தியாக வரலாறு வரலாற்றில் பதிவு செய்யப்படவே இல்லை. சென்னையில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தலைவர்களுக்கும் ஒரு நினைவு போட்டதுக்கும் ஒன்றுமே செய்யலை. திருத்தணி அதை சுற்றியுள்ள 331 கிராமங்களையும் தமிழக தாய் தமிழகத்தில் இணைப்பதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வெற்றி கண்ட ஒரு மாபெரும் வீரர் மாப்போ சிவநாத கிராமணி அவர்களுக்கு மணிமண்டபம் வைக்க வேண்டும், அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பல்லாண்டுகளாக கோரிக்கைகள் வைத்தும் நிறைவேற்றவில்லை. போன ஆட்சி காலத்தில், ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் தான் அவருடைய பிறந்த நாளே அரசு விழாவாக அறிவித்திருக்காங்க. திமுக இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலை. அவருடைய மணிமண்டபத்தை கூட கட்டுறதுக்கு இவங்களை வந்து இது கிடையாது. நாடார்களுடைய தியாகத்தை, நாடார்களுடைய போராட்டத்தை, நாடார்களுடைய வெற்றி போராட்டத்தை, நாடார்களுடைய சரித்திர சாதனைகளை இரட்டடிப்பு செய்ய நோக்கத்தில் தான் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி செயல்பட்டு வருது. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் இந்த ஆட்சியுடைய அமைச்சர்கள், முன்னணி தலைவர் எல்லாமே பெருந்தலைவர் காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயல்பட்டு வருகிறார்கள். ஆர் ராசா அவர்கள் ஒரு படித்தவர், பண்புள்ளவர், சிறந்த பேச்சாளர், அறிவாளிகள்லாம் நாங்கள் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவரே இன்றைக்கி வந்து அவர் ஒரு திராவிடர் என்பதை நிரூபிக்க வகையில் பெருந்தலைவர் காமராஜருடைய அவருடைய அரசியல் வீழ்ச்சி என்பது தமிழ்நாட்டின் பெயரை சொல்ல மறுத்ததுனால தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போது இவர்களெல்லாம் முட்டாள்கள். இவர்கள் படித்த விஷயத்தையும் மறந்து விட்டார்கள். இவர்களுடைய கட்சி செய்த ஒரு விஷயம், அதான் அவங்க கட்சி சார்பாக அவர் செலவைக்கப்பட்டிருக்கு, அதிலே தமிழ்நாடு முதலமைச்சர்னு 1961 பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதை கூட இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் முழுக்க முழுக்க காமராஜர் மீது வன்மத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள். இதற்கான பதிலடிகள், பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான தலைவர் கிடையாது, ஒரு தமிழகத்திற்கான தலைவர் கிடையாது, அவர் உலகமே நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர். அவருடைய பெயரை உச்சரித்தால்தான் நாம் வெளியே தெரிவோம், அவர் பெயரை இரட்டிப்பு செய்தால்தான் நம்மளை பற்றி நாலு பேர் வந்து பேசுவாங்க, அதனால் நம்ம புகழ் அடைந்துக்கலாங்கிற எண்ணத்தில் இந்த ஆர்ஆசா, ஆர்எஸ் பாரதி போன்ற ஆட்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சிட்டே இருக்காங்க. இதை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான சமுதாயமாக நாடார் சமுதாயம் சார்பே வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்கு கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவோம். ஆர் ராசாவாக இருக்கட்டும், திமுகவை சேர்ந்த முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை திமுகவாக இருக்கட்டும், இவர்கள் தமிழ்நாடு என்கின்ற பெயரை உச்சரிப்பதற்கு இவர்கள் முதலில் தயாராக வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பெயர் பலகை முதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருக்கு வந்து அவருடைய மாநில பற்று, அவருடைய தெலுங்கு இனவெறியின் காரணமாக தமிழகம் என்கின்ற பெயரை அவர் பயன்படுத்தி வருகிறார், அதை அவர் வந்து சரி செய்யணும். இது மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை இரட்டடிப்பு செய்யும் திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை அவர் கண்டிக்க வேண்டும். வாய்ப்பு இருந்தால் இவங்களெல்லாம் கட்சியை விட்டு நீக்க வேண்டும். அப்போது தான் இவருடைய ஆட்சி வந்து தொடரும். இவர் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் தமிழகத்தில் தோன்றி மறைந்த ஒப்பற்ற தலைவர்களுடைய புகழை காக்க வேண்டும். மார்சல் நேசமணி நாடார் போன்றவர்களுக்கு சென்னையில் சிறை அமைக்க வேண்டும்.
தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக உயிர்நீத்த சங்கரலிங்கனார் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் திறந்தநிலை பல்கலைக்கழகம் என்று பெயர் சூட்ட வேண்டும். தியாகி சங்கரலிங்கனாருக்கு மெரினாவில் ஒரு முழு உருவச்சிலை அமைக்க வேண்டும். அவருடைய பிறந்த நாள் இறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். இந்த மாதிரியான கோரிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும். அப்போதுதான் தமிழர்களுடைய ஆதரவு இவர்கள் கிடைக்கும். தமிழ்நாடு என்று பெயரை உச்சரிப்பதற்கு காரணமாகி திகழ்ந்தவர்கள் நாடார்கள். நாடார் சமுதாயத்தில் உள்ள தோன்றிய தலைவர்களின் புகழை இரட்டடிப்பு செய்வது திமுகவுடைய ஆட்சிக்கு அடிக்கப்படும் சாவி மனு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவங்களுடைய நோக்கம் என்பது ஆளுநரை எதிர்க்க வேண்டும் அப்படி என்பது இல்லை. ஆளுநர் என்ன சொல்கிறாரு, தமிழகம்னு சொல்கிறாரு, தமிழக முதல்வர் தான் போர்டே வச்சுருக்காரு. அப்போ ஆளுநர் ரவி என்ன சொல்லிடுறாரோ அதை தான் ஆல்ரெடி இவர் செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஆளுநர் ரவிக்கும் இவர்களுக்கும் வந்து ஒரு கூட்டு ஒப்பந்த மாதிரி. பாஜக திமுக கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக, பாஜகவை தமிழகத்தில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக திமுக தொடர்ந்து பாஜகவை நோக்கி ஒரு உப்பு சப்பு இல்லாத விஷயங்களை பற்றி ஊதி பெருசாக்குறாங்க. அதாவது தமிழக முதல்வர், தமிழக அமைச்சரவை, தமிழகம் அப்படிங்கிற பேர் வந்து ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் பதிவு செய்யப்பட்டதான், கிட்டத்தட்ட பதிவு செய்யிருக்கு. இவங்க புதுசாக தவறு சொல்லிட்டாருங்கிறதுக்காக தமிழ்நாடு தமிழ்நாடுங்கிறாங்க. அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து திராவிட மாடலாச்சு, திராவிடங்கிற வார்த்தையை தவிர்த்துடணும். நான் வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழக மாடலை ஆட்சி கொடுப்பேன், தமிழர்களுடைய ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் வந்து தமிழகம் தமிழ் தமிழ் அப்படிங்கிற சொல்கிறதுக்கே தயாராக இல்லாத போது நீங்கள் எப்படி வந்து தமிழர்களுடைய நல்லாட்சி கொடுத்துட முடியும்? தமிழ் பெயரை உச்சரிக்கிறதுக்குனா இப்போ அவர் பீகார்லேருந்து வந்திருக்காரு, அவர் தெரியாமல் கூட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கேயே பிறந்த இங்கேயே வளர்ந்த ஆட்கள், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் வந்து தமிழக முதல்வர்னு வச்சுருக்கீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர்னு ஏன் போர்டு வைக்கலை? அதை முதல்ல ஏன் நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் வந்து அடுத்தவங்க மேலே சொல்கிறீங்க? நீங்கள் செஞ்சால் சரி, அடுத்தவங்களை செஞ்சால் தப்பா? ஆளுநர் ரவிக்கு ஒரு நியாயம், தமிழக முதல்வருக்கு ஒரு நியாயமா? நம்ம இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது பொதுவாக இப்போ என் பேர் வந்து முத்து ரமேஷ் நாடாருன்னா என்னை வந்து முத்து ரமேஷன் கூப்பிடுவாங்க, முத்துன்னு கூப்பிடுறவங்க இருக்காங்க, ரமேஷன் கூப்பிடுறவங்களும் இருப்பாங்க. இது வந்து இயல்பான ஒன்று தான். அவர் பாலிலும் தமிழகம்னு சொல்கிறார். தமிழகன்றது ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது, அது வந்து நியாயமான வார்த்தை தானே. அவரே இப்போ வந்து சொல்லிட்டார், இது வந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன், நான் வந்து தமிழ்நாடு என்று அழைத்துக்கொள்கிறேன், அவர் தெளிவாக சொல்லிட்டார். இவங்களும் வந்து அவர்கிட்ட சண்டை போகிறமே போட்டாங்க. அப்புறம் அப்போ எல்லாமே கவர்னர் எதிர்த்து யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னாங்க. எல்லாமே வந்து இவங்க எல்லாமே வந்து கூட்டு அரசியல், அதாவது பிஜேபி திமுக கூட்டணி வர வேண்டும் என்பதற்காக, பிஜேபியை வளர்த்தி விட வேண்டும் என்பதற்காக திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகம் இது. இந்த நாடகத்தை அப்போ தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து அரசியல் ரீதியாக இவர்கள் வந்து இதெல்லாம் உப்புச்சிப்பிலாக இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு தேவையான எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதாவது கிழக்கு கடற்கரை சாலை ரயில்வே திட்டம் வந்து 1940 காலகட்டங்கள்லேருந்து அந்த கோரிக்கை இருக்குது. இது வரைக்கும் அந்த திட்டத்தை இவங்க நிறைவேற்றினாங்களா? கிடையாது. இதுக்காக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு எதுவும் கோரிக்கை வச்சுருக்கா? கிடையாது. கிழக்கு கடற்கரை ரயில்வே திட்டத்தில் வந்து பல்வேறு வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி போகிறதுக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 20 புகழ்பெற்ற கோயில்கள் இருக்குது, மசூதிகள் இருக்குது, தேவாலயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன் இவங்க இதை பற்றி பேசாமல் இதை செய்யாமல் தமிழகத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்காமல் டாஸ்மார்க் என்ற மதுப்பானகத்தை வந்து இன்றைக்கி வந்து பொங்கலுக்கு 600 கோடி ரூபாய்க்கு விற்கணும், 700 கோடி ரூபாய்க்கு விற்கணும், 800 கோடி ரூபாய்க்குன்னு வச்சு டார்கெட் வச்சு தமிழர்களை குடித்து படுகொலை செய்கிறதுக்கு, நாசமாக போகிறதுக்கு, ஆட்சி நடத்துறதுக்கு எதுக்கு ஆட்சி? ஒரு ஆட்சியாளர் என்பவர்கள் தன் குடிமக்கள் வந்து நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே இருக்கணும். இவங்களுக்கு அந்த அடிப்படையே கிடையாது. சாராய வியாபாரத்தை எப்படி செய்கிறது, கஞ்சா வியாபாரத்தை எப்படி பண்ணுறது, அபின் பிரன் சுகர் வியாபாரம் எப்படி பண்ணலாம், அதில் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் ஆட்சி செஞ்சால் இந்த நாடு எப்படி உருப்படும், இந்த நாட்டு மக்கள் எப்படி உருப்படுவாங்க, இந்த நாட்டு இளைஞர்கள் எப்படி முன்னேற முடியும், இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 100% பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்ய நோக்கத்தில் திராவிட அரசு ஆட்சிக்கு இந்த திமுகவுடைய ஸ்டாலின் அரசை பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் தொடர்ந்து இதுதான் செஞ்சிட்ருக்காங்க. திமுகவில் இருக்கக்கூடிய நாடார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய நாடார்கள் இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்குமே வந்து காமராஜர் மீது பற்றோ இல்லை நாடார் சமுதாயத்தில் உள்ள பற்றோ கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டெண்டரோ கமிஷனோ ஏதோ பணம் கிடைக்குமோ அதை வச்சு பொழப்பு நடத்தலாமா அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் காமராஜர் ஐயாவை பெயரை பயன்படுத்திக்கிட்டு இவங்க இந்த மாதிரி செயல்பட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஆளுநர் ரவி வந்து தவறாக பேசிட்டாருன்னு சொல்லி போராட்டம் நடத்தின நாடார் அமைப்புகள் இன்றைக்கி வந்து காமராஜரை பற்றி தவறாக பேசினா ஆர் ராசா எதிர்த்து போராட்டம் நடத்துமான்னு பார்த்தா கிடையாது. அவங்க இது வரைக்கும் வாயை துறக்கலை, மூச்சு கூட விடலை. இந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது.
எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு இவங்களை வச்சு என்ன லாபமோ அதை வச்சு தான் இவங்களுடைய அரசியல் பயணங்கள் இருக்குது, சமுதாய பயணமும் இருக்குது. இது வந்து நடுநிலையான நாடார் இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து தேர்தல் சமயத்திலேயோ இல்லை வேறு ஒரு சூழல்லையோ இவங்களுக்கு வந்து சரியான பதிலடியை கொடுக்கறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க. ஆளுநர் ரவி இரட்டடிப்பு பண்ணாத ஒரு விஷயத்தை இரட்டடிப்பு செய்தார் என்று கூறி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் பற்றி தவறுதாக பேசிய ஆர் ராசா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா, திமுகவுடைய தலைமை உண்மையாலுமே நடுநிலையான தலைமை, திமுகவுடைய தலைமை வந்து பெருந்தலைவர் காமராஜர் மீது மரியாதை வச்சுருக்குது, திமுகவில் இருக்கக்கூடிய நாடார சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், மூன்று அமைச்சர்கள் இருக்காங்க, சபாநாயகர் இருக்காங்க, இவங்கெல்லாம் போய் காமராஜர் பற்றி இந்த மாதிரி தவறாக பேசுனது தப்புன்னு சொல்லி முதல்வர்கிட்ட சொல்லி இதுக்கு வந்து ஆர் ராசாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் தானே. அதை கூட இவர்கள் செய்ய மாட்டார்கள், செய்வதில் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கட்சிக்கு இவர்கள் அடிமையாக இருக்கிறார்களே தவிர இவர்கள் ஆளுமையான தலைவர்களாக கிடையாது. இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி அதை சரி பண்ணுவாங்க, சரி பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க காமராஜர் பெயரை இரட்டடிப்பு செய்வதில் இந்த ஆட்சி தொடர்ந்து செய்து வருகிறது. இதை நான் ஏற்கனவே பலமுறை இந்த யூடியூப்பில் பேசியிருக்கேன். இவர்களுடைய இந்த தவறு என்பது ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன நெருப்புகள் பற்ற வைத்து பெரிய தீப்பந்தமாக மாறுவது போல மாறி இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து தமிழகத்தில் இல்லாமல் செய்வதற்கு வழிவகுக்கும் என்பதை திமுக தலைமை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இது வந்து முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய அதாவது திமுக ஆட்சியினுடைய தவறுகளை மறைப்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை பேசி ஆர் எஸ் பாரதி, ஆர் ராசா, துரைமுருகன் போன்ற தலைவர்கள்லாம் இதெல்லாம் வந்து அவங்களே உட்காந்து பேசி தான் இதை வெளியே கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது அவங்களே எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க வந்து ஒரு தவறு செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் நாங்கள் வசூல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு இதுக்கு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறார் அமைச்சர், நேற்று அப்படிலாம் பண்ண முடியாது, அந்த வேலை செய்ய முடியாதுன்றாரு. செய்ய முடியாததை இவர்கள் எதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறார்கள்? இவங்க வந்து அப்போ அந்த பிரச்சனையை மாற்றுறதுக்கு டக்குன்னு ஆர் ராசா படுற ஒருத்தரை வச்சு ஒரு பெரிய தலைவரை பற்றி தவறாக பேசுறது, இல்லைன்னா ஒரு மக்களை பற்றி தவறாக பேசுறது, இல்லைனா ஒரு முதல முன்னாள் முதல்வருடைய அம்மாவை பற்றி தவறாக பேசுறது, இந்த மாதிரி குழப்பமான சூழல்களை உருவாக்கி அதை வந்து டைவெர்ட் பண்ணுறது, அதை வந்து திசை திருப்பும் மடைமாற்று முயற்சியாக திசை திருப்பும் முயற்சியாக இவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அது வந்து எப்போதுமே இவங்க வந்து அந்த முயற்சியில் ஜெயிச்சிட முடியாது. 100% பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி நேர்மையான தூய்மையான ஆட்சியாளர்களை பற்றி அவதூறு கலப்ப வேண்டும், அவர்களை பற்றி தவறுதலாக பேச வேண்டும். இன்றைக்கி வந்து அவர்கள் மறைந்திருந்தாலும் 50 வருஷம் 60 வருஷம் அதனால் அவர்களுடைய புகழ்கள் அப்படியே இருக்குது. சொல்லப்போனால் முந்தைய விட இப்போ அவருடைய புகழ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து நமக்கோ நம்மளுடைய திராவிட ஆட்சிக்கோ வந்து நல்லது இல்லைங்கிற அடிப்படையில் அவருடைய புகழை நாம் குறைக்க வேண்டும், அவருடைய புகழை இரட்டடிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் திட்டமிட்டு தான் திமுகவுடைய தலைமையின் ஒப்புதலின் பேரில் தான் இது நடக்குது. அப்படி இல்லைன்னா திமுக தலைமை இவர்கள் மீது ஆட்சி நடவடிக்கை எடுத்திருக்கும். அப்படி இல்லைன்னா திமுகவில் இருக்கக்கூடிய நாடார் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சரி, அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், சபாநாயகராக இருக்கக்கூடியவர்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க யாருமே எதுவுமே தெரிவிக்கலங்கும் போது எப்போ இப்போ இப்படிலாம் பேசுவாங்க, நீங்களாம் கண்டிக்காதீங்க, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அமைதியாக போங்க, எல்லாம் பூசி மெழுகிற வேலையை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஆட்சியும் இந்த ஆட்சியாளர்களும் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள்.